பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஆன்லைனில் பள்ளி பாடங்களை நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளை மொபைல், லேப்டாப் மூலமாக பார்ப்பதால் மாணவர்களின் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும், ஆபாச இணையதளங்கள் குறுக்கிடுவதாலும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த தடை இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உருவாக்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்த நீதிபதிகள், ஆன்லைன் வகுப்பு நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், மாவட்ட தலைமையகத்தில் கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 14 வழிமுறைகளை பின்பற்றுமாறும் உத்தரவிட்டனர். ஆன்லைன் வகுப்பின் போது ஆபாச இணையதளங்களை பார்க்க நேரிட்டால் காவல்துறையில் பெற்றோர்கள் புகார் கொடுக்கலாம் என்றும், வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் மீறினால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனா்.